أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இந்த நேரலை நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த அமர்வை, இந்த கல்வியை நமக்கு பலனளிக்கக்கூடிய கல்வியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. இன்றைய தலைப்பு, இன்றைய பாட வகுப்புடைய திட்டம், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயராக குர்ஆனில் எத்தனை பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றானோ அது எல்லாம் அவனுடைய பெயர்கள்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மைகளெல்லாம் தனக்கு உரித்தானது என்று அல்லாஹ் கூறுகின்றானோ அந்த தன்மைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தானது தான். அந்த பெயர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கமான பெயர்களும் உண்டு, நெருக்கமான தன்மைகளும் உண்டு. அவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் குர்ஆனில் திரும்ப திரும்ப அதை எமக்கு நினைவுபடுத்தி கொண்டே வருவான். நான் யார், நான் யார், நான் யார், நான் யார் என்று. அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அர் ரஹ்மான் என்ற அவனுடைய பெயரையும் அர் ரஹீம் என்ற அவனுடைய பெயரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிக்கடி எமக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருப்பான். நான் அர் ரஹ்மான், நான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து கூறிக்கொண்டே இருப்பான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை துவங்கும் போது கூட பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ற பெயரை உச்சரித்ததற்கு பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அவனுடைய பெயர்களையும் அல்லாஹ் இணைத்து சொல்கின்றான். மீண்டும் மீண்டும் அவனை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் என்ற பெயரை. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த வகுப்பிலும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன், இது ஒரு மார்க்க கல்வி வகுப்பு, இது ஒரு பயான் நிகழ்ச்சியோ உரையோ அல்ல, இது கல்வி வகுப்பு. அதனால் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அதனால் கண்ணியமான முறையில் உங்களுடைய அமர்வை ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் மொபைல் ஃபோனில் கேட்டாலும் சரி, அல்லது லேப்டாப்பில் கேட்டாலும் சரி, உங்களுடைய அமர்வை கண்ணியமான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்லக்கூடிய அனைத்தையும் ஒரு 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 புத்தக ஒரு ஒரு நோட்டில் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்று. அதுதான் கல்வி வகுப்பு. கல்வி வகுப்பு என்பது காதில் கேட்பதல்ல, அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி அதை மீண்டும் நாம் சரிபார்த்து அதை மற்றவர்களுக்கு செயல்படுத்தியதற்கு பிறகு எடுத்து வைப்பதற்குத்தான். இந்த இரண்டு அடிப்படைகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் அர் ரஹ்மான் என்ற பெயரை 57 முறை பயன்படுத்துகிறான். அர் ரஹீம் என்ற பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 114 முறை பயன்படுத்துகிறான். அர் ரஹ்மான் 57 முறை, அர் ரஹீம் 114 முறை. அறிஞர்கள் எல்லோர்களிடத்திலும் அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லில் இருந்து உருவானதுதான். அந்த ஒரே அர்த்தம் தரக்கூடிய அந்த சொல் எது? அர் ரஹ்மத், அருள், அன்பு என்று நாம் சொல்லக்கூடிய அர் ரஹ்மத். அர் ரஹ்மத் என்பதிலிருந்து தான் உருவானது அர் ரஹ்மானும் அர் ரஹீமும். நாம் தமிழ் அர்த்தங்களை படித்திருப்போம், தமிழ் ஆக்கங்களை படித்திருப்போம். அதில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதற்கு என்ன மொழிபெயர்ப்பை சொல்லுவோம்? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் வேறுபடுத்தி சொல்வதற்காக இரண்டு வார்த்தைகளை அமைப்போம். ஒன்று அருளாளன் என்று, இன்னொன்று அன்பாளன் என்று. ரஹ்மத் அருள், அல்லாஹுடைய அருள், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அந்த இரண்டு வார்த்தையும் அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் ரஹ்மத்தை தான் குறிக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய அருளைத்தான் குறிக்கிறது. வேறுபடுத்துவதற்காக அருளாளன், அன்பாளன் என்கிறோம். ஆனால் இரண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய சொல்தான். ஆனால் அந்த அர் ரஹ்மானுக்கும் அர் ரஹீமுக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே அர்த்தம் தரக்கூடிய சொல்லை குர்ஆனில் எங்கு பயன்படுத்தினாலும் இரண்டாக ஒரு சொல் அடுத்து இன்னொரு சொல் வரும், இரண்டுமே ஒரே அர்த்தம் என்றால் ஆம் ஒரே அர்த்தம் தான், ஆனால் அதில் வேறுபாடு இருக்கும். அது இணைந்தால் வேறுபடும், மொழி வேறுபடும், பொருள் வேறுபடும். அறிஞர்கள் மத்தியில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹுடைய இந்த கண்ணியமிக்க மகத்துவமிக்க நெருக்கமான இந்த பெயருக்கு விளக்கத்தை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் சஹாபாக்களில் மிக மூத்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமா இஸ்மானி ரக்கீகானி அஹதுஹுமா அரக்கு மினல் ஆஹர் ஐ அக்தரு ரஹ்மா. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. எப்படி? ஒன்று இன்னொன்றுக்கு நெருக்கமானது, ஒன்று இன்னொன்றை விட அல்லாஹுடைய ரஹ்மத்தில் மேலானது. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அர் ரஹ்மான் என்றால் இதா சுஇல அஅதா, அவனிடத்திலே கேட்கப்பட்டால் அவன் கொடுப்பான், எதை கேட்டாலும் அவன் கொடுப்பான். அர் ரஹீம் என்றால் இதா லம் யுஸ்அல் யக்தப். சுப்ஹானல்லாஹ், என்ன விளக்கத்தை பாருங்கள். அவனிடத்தில் கேட்கப்படவில்லை என்றால் அவன் கோபப்படுவான். அர் ரஹ்மான் என்றால் அவன் கேட்டால் கொடுப்பான், அர் ரஹீம் என்றால் அவனிடத்தில் கேட்கப்படவில்லை என்றால் அவன் கோபப்படுவான் என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தின் அடிப்படையிலும் மூன்றாக பிரிக்கலாம், மூன்று சொல்லாக பிரிக்கலாம். அல் கௌலுல் அவ்வல், முதலாவது சொல் என்னவென்றால் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டில் அர் ரஹ்மான் என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் அவன் படைத்த எல்லா படைப்பிற்கும் இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை குறிக்கிறது. அர் ரஹ்மான் இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த எல்லா படைப்பிற்கும் இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை குறிக்கிறது. அர் ரஹ்மான் குறிப்பாக நாளை மறுமையில் முஃமின்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை குறிக்கிறது. ஆனால் அர் ரஹீம் என்றால் அவன் இந்த உலகத்தில் முஃமின்களுக்கு நாளை மறுமையில் முஃமின்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை குறிக்கிறது என்று அறிஞர்களுடைய ஒரு கூட்டம் சொல்லுகிறது. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு ரஹ்மத் செய்யக்கூடிய ரஹீமாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுப்படையாகவும் சொல்கிறான் சூரத்துல் பக்கராவுடைய 143வது வசனத்தில், இன்னல்லாஹ பின்னாசி லரவூஃபுர் ரஹீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு ரஹீமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாகவும் சொல்கிறான். சுருக்கமாக சொல்கிறேன், அர் ரஹ்மான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிக்கிறான். அர் ரஹீம் குறிப்பாக மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவதை குறிக்கிறான், அல்லது முஃமின்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் அர் ரஹீமாக இருக்கிறான். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி அர் ரஹ்மான் அவன் உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிற்கும் அவன் அர் ரஹ்மான் தான். அர் ரஹீம் உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிற்கும் அவன் அர் ரஹீம் தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, சூரத்து தாஹாவுடைய 5வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனுடைய அர்ஷிலிருந்து அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான், உயர்ந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுடைய அர்ஷ் மனிதர்கள் எல்லோரையும் வியாபித்திருக்கிறது. அவன் அர்ஷின் கீழுள்ள அவனுடைய கண்காணிப்பு மனிதர்கள் எல்லோர்களையும், முஃமின்கள் காஃபிர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோர்களையும் வியாபித்திருக்கிறது. அதனால் அர் ரஹ்மான் என்பவன் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், அர் ரஹீம் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்கராவுடைய 143வது வசனத்தில், இன்னல்லாஹ பின்னாசி லரவூஃபுர் ரஹீம், மனிதர்கள் எல்லோருக்கும் அவன் ரஹீம் என்று. அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் எல்லோர்களுக்கும் பொதுவானவன். இரண்டாவது வேறுபாடு அல் கௌலு தானி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எல்லா பெயர்களை விடவும் அர் ரஹ்மான் என்ற ஒரு பெயருக்கு மிகுந்த மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய அவனுடைய பெயரோடு ஒரே ஒரு பெயரை மட்டும்தான் குர்ஆனில் இணைத்து சொல்கிறான். அவனை நீங்கள் அழைக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் என்று அழையுங்கள், அவனை நீங்கள் அழைக்க வேண்டுமென்றால் அர் ரஹ்மான் என்று அழையுங்கள்.
என்று கூறி அல்லாஹ் மற்ற பெயர்களை பொதுவாக்குகிறான். சூரத்துல் இஸ்ராவுடைய பனி இஸ்ராயில் என்ற சூராவுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குலிதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள், அவனை அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், ஐயம்மா தத்உ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனை நீங்கள் எப்படி அழைத்தாலும் சரி, ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ற அவனுடைய பெயரோடு அர் ரஹ்மான் என்ற பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கின்றான். அப்போ அர் ரஹ்மான் என்ற பெயருக்கு அல்லாஹ்விடத்திலே மிகுந்த மகத்துவம் உண்டு. அதன் காரணமாகத்தான் அர் ரஹ்மான் என்ற பெயரை இந்த உலகத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. வெறுமையாக சிலர் அர் ரஹ்மான் அலிஃப்லாம் அர் ரஹ்மான் என்று அல்லாஹுவை அழைக்கலாம், அலிஃப்லாம் இல்லாமல் ரஹ்மான் என்று யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல, குறிப்பாக அர் ரஹ்மான் அலிஃப்லாம் இணைத்தும் சரி, குறிப்பாக இல்லாமல் ஒருவரை அலிஃப்லாம் இல்லாமலும் சரி, ரஹ்மான் என்றோ அர் ரஹ்மான் என்றோ உலகத்தில் யாரையும் அழைப்பதற்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் ரஹ்மான் என்றால் எல்லோர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். இப்போ எல்லோர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன் யார் தான்? எல்லோர்களுக்கும் ரஹ்மத் செய்யக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ் தான். அதனால் அர் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. ஆனால் அர் ரஹீம் என்ற பெயர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பயன்படுத்துகிறான். அவன் படைத்த படைப்புகளில் மேலானவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அவன் படைத்த படைப்புகளில் மேலான படைப்பு எது? அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மேலான ஒரு படைப்பு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறையை பாருங்கள். சூரத்து தௌபாவுடைய 128வது வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுன் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். உங்களிடத்திலே உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்து இருக்கிறார். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது பேராசை உடையவர், பேராதரவு உடையவர், பில் முஃமினீன் முஃமின்கள் மீது ரவூஃப் அன்புடையவர், ரஹீம் இரக்கமுடையவர். அர் ரஹீம் அல்லாஹ், ரஹீம் வெறுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்துகிறான். அர் ரஹ்மான் அது உலகம் எல்லோர்களுக்கும் அவன் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு இந்த உலகத்திலும், குறிப்பாக மறுமையில் முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை குறிக்கிறது. ரஹீம் என்ற பெயரை இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் இரக்கத்தை உடையவர்களுக்கு பயன்படுத்தலாம். ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் உரித்தானது. அதனால் அர் ரஹ்மான் என்றோ ரஹ்மான் என்றோ யாரையும் வெறுமையாக அழைப்பதற்கு முடியாது. அப்துர் ரஹ்மான் என்றுதான் அழைக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு மகத்துவத்தை அர் ரஹ்மானுக்கு குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆனில் எந்த ஒரு சூராவுடைய பெயரையும் அல்லாஹ் தன்னுடைய பெயரில் பயன்படுத்தவில்லை. ஒரே ஒரு சூராவை தவிர. என்ன சூரா அது? சூரத்துர் ரஹ்மான். நாம் எல்லோரும் அறிந்த சூரா தான் சூரத்துர் ரஹ்மான். அல்லாஹ் அந்த அர் ரஹ்மான் என்ற சூராவை அல்லாஹ் அமைக்கிறான். குர்ஆனில் எங்கும் அல்லாஹ் அல்லாஹுவை அல் குத்தூஸ் என்று அழைக்கக்கூடிய சூராவோ, அல்லது அர் ரஹீம் என்று அழைக்கக்கூடிய சூராவோ, அல்லது அல் மாலிக் என்று அழைக்கக்கூடிய சூராவோ கிடையாது. அல் முல்க் இருக்கிறது, அது அவனுடைய தன்மை. அல் அல் மாலிக் என்று அழைக்கக்கூடிய சூராவோ கிடையாது. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரே சூரா அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹ் யார் என்பதை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய சூரா அர் ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அந்த பெயருடைய மகத்துவம் மேலானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துர் ரஹ்மானில் அந்த அர் ரஹ்மான் யார் என்பதற்காகவே முழு சூராவை இறக்குகிறான். அர் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான். அந்த சூராவுடைய முடிவை பாருங்கள். 78வது வசனம் அதனுடைய முடிவு. அல்லாஹ் சொல்கிறான், தபாரகஸ்மு ரப்பிக் தில் ஜலாலி வல் இக்ராம். அந்த அல்லாஹுடைய மகத்துவம் பொருந்திய, பரக்கத் பொருந்திய அவனுடைய பெயர் தில் ஜலால் வல் இக்ராம். அது மகத்துவமானது, அது கண்ணியமானது. என்ன பெயர்? அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் மகத்துவம் மிக்க பெயர். அர் ரஹ்மான் கண்ணியம் மிக்க பெயர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் என்ற பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். குறிப்பாக ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் வாழ்ந்த முஷிரிக்குகள் அல்லாஹுடைய எல்லா பெயர்களிலும்
ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையாவது வைத்திருந்தார்கள். அல்லாஹுவை ஹாலிக் என்று நம்பியிருந்தார்கள், அல்லாஹுவை ராசிக் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் அல்லாஹுவை அர் ரஹ்மானாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய இந்த தன்மையை முற்றிலுமாக அவர்கள் மறுத்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வஇதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான் காலு வமர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் கேட்கிறார்கள், வமர் ரஹ்மான், ரஹ்மான் என்றால் யார் என்று. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எதிரி படையிலிருந்து சுஹைல் அவர் வருகிறார். வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு உடன்படிக்கை எழுத சொல்கிறார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிபை அழைத்து சொன்னார்கள், யா அலி, நீ எழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது அவர் சொன்னார், அம்மர் ரஹ்மான் ஃபவல்லாஹி லா நத்ரி மா ஹு, ரஹ்மானா, அர் ரஹீம் என்ற பெயரும் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது, அல்லாஹ் என்ற பெயரும் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், அர் ரஹீமா, அது யார், எங்களுக்கு தெரியாது, பிஸ்மிகல்லாஹும் என்று எழுதுங்கள், அர் ரஹ்மானை நீக்குங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நீக்குமாறு கட்டளை இடுகிறார்கள். பையாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகள் அர் ரஹ்மானை மறுத்தார்கள், அந்த தன்மையை அல்லாஹ்விற்கு இல்லை என்று மறுத்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சொல்கிறது, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே மேலான பண்புடைய அது பெயர், அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது, அது இந்த உலகத்தில் யாருக்கும் அவன் படைத்த படைப்பு எதற்கும் உரித்தாக ஆகக்கூடிய பெயர் அல்ல. இது இரண்டாவது வேற்றுமை. மூன்றாவது வேற்றுமை, அறிஞர்கள் மத்தியில் இந்த கருத்து தான் மிக அதிகமான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அந்த கருத்து என்ன, அர் ரஹ்மான் சிஃபத்துத்தாத்தியா, அவனுடைய தாத்தை குறிக்கிறது, அவனுடைய உள்ளமையை குறிக்கிறது. அவன் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அவன் படைப்புகள் மீது இரக்கம் காட்டக்கூடிய செயலை குறிக்கிறது, அது அவனுடைய வஸ்ஃப், அவனுடைய அர் ரஹ்மான் அவனுடைய அவனுடைய உள்ளமை அது, அர் ரஹீம் அவனுடைய செயல் அது. ரஹ்மத்தை அவன் படைப்புகள் மீது காட்டும் போது அவன் ரஹீம், ரஹ்மான் அவன் அருளுடையவன், அருளோடு இருக்கின்றான், அது செயலாக மாறும்போது ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அழைக்கிறான் என்று அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்னு கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அர் ரஹ்மான் என்பது அவன் தன்மை எதன் மீது இருக்கிறதோ அதனை குறிக்கிறது, அர் ரஹீம் என்பது படைப்புகள் மீது அவன் இரக்கம் காட்டும் போது அவனை அர் ரஹீம் அர் ரஹீம் குறிக்கிறது. அதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் இரக்கம் காட்டக்கூடியவன், இரக்கம் காட்டுகிறான் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரஹீம் என்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துகிறான். சூரத்துல் அஹ்சாபுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹ் முஃமின்கள் மீது ரஹீமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். முஃமின்கள் மீது ரஹ்மானாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்வது, முஃமின்கள் மீது அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், இன்னஹு பிஹிம் ரவூஃபுர் ரஹீம், அவன் அவர்கள் மீது ரஹீமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். இப்ப இது போன்ற பலவர்கள் எமக்கு சொல்வதென்ன, அர் ரஹ்மான் என்பது அவனுடைய உள்ளமை அது, அவனுடைய தாத் அது, அவனுடைய வஸ்ஃப் அது, அர் ரஹீம் என்பது அவனுடைய சிஃபத், அவனுடைய தன்மை அது, அவன் செயல்படும் போது அவன் அர் ரஹீம் அர் ரஹ்மான், இந்த இரண்டும் ஒரே அர்த்தம்தான், ஆனால் இதற்கும் வேறுபாடு உண்டு என்று அறிஞர்கள் தங்களுக்குள் கல்வியின் அடிப்படையில் வேறுபடுகிறார்கள். இப்போ அல்லாஹுடைய ரஹ்மத், அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மத், இந்த ரஹ்மத் எப்படிப்பட்டது, அதை பற்றி தான் சுருக்கமாக குர்ஆன் சுன்னாவுடைய ஆய அடிப்படையிலும் ஹதீஸுகள் அடிப்படையிலும் சுருக்கமாக பார்ப்போம். எம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஅராஃபுடைய 15வது வசனத்தில், வ ரஹ்மதி வஸ்யஅத் குல்ல ஷை, சுப்ஹானல்லாஹ், என் ரஹ்மத் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது, அவன் படைத்த எல்லா படைப்பின் மீதும் அவனுடைய அருள் இருக்கிறது. எதை பார்த்து புரிந்து கொள்வது, நம்மை பார்த்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய ரஹ்மத் எதன் மீது இருக்கிறது என்பதை. நம்முடைய படைப்பே அல்லாஹுடைய அருள்தான். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும், எதை வாங்கினாலும், எதை கொடுத்தாலும் அது அல்லாஹுடைய அருள்தான். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வு முதல் மரணிக்கும் வரை அமைத்த எல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். இந்த உலகத்தில் நாம் இன்று உயிரோடு வாழ்கிறோம் என்பதும் அல்லாஹுடைய அருள்தான்.
சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பாவங்கள் குற்றங்களை செய்தாலும் அல்லாஹ் நம்மை தண்டிக்கவில்லை என்பதும் அல்லாஹுடைய அருள்தான். அப்போ அல்லாஹுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு அணுவும் அசையாது. அது கால்நடைகள் மீது உண்டு, அவன் படைத்த மலைகள் மீது உண்டு, அவன் படைத்த படைப்புகள் மீது உண்டு, அவனை மறுப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டு, அவனை ஏற்று வாழ்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டு. அல்லாஹுடைய ரஹ்மத் எல்லோர்களுக்கும் பொதுவானது. ஆனால் இரண்டு வேற்றுமை உண்டு. ரஹ்மத் பொதுவான ரஹ்மத், குறிப்பிட்ட ரஹ்மத். பொதுவான ரஹ்மத் எல்லோர்கள் மீதும் இருக்கும், அது இருந்தால்தான் இந்த உலகம் இயங்க முடியும். குறிப்பான ரஹ்மத் அவனை ஏற்று வாழ்பவர்கள் ஏற்று வாழ்பவர்களுக்கு உண்டு. அதை நாம் பின்னால் வரும்போது அறிந்து கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் பல ஹதீஸில் இந்த ரஹ்மத்தை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி நமக்கு நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனல்லாஹ் ரஹ்மான். ஹதீஸை கேட்கிறோம், கூர்ந்து கவனித்து கேளுங்கள். அனல்லாஹ் வ அனர் ரஹ்மான், நான் தான் அல்லாஹ், நான் தான் அர் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். நான் தான் உறவுகளை படைத்தேன், அதை என்னோடு என்னுடைய பெயரோடு நான் இணைத்தேன். ரஹ்மத் என்ற பெயரோடு அந்த உறவை நான் இணைத்தேன். யார் அதை சேர்த்து வாழ்வாரோ அவர் என்னை சேர்த்து வாழ்வார், யார் அதை வெட்டி வாழ்வாரோ அவர் என்னை வெட்டி விடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனுடைய அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான். அவன் அதற்கு பிறகு அவன் எழுதினான், இன் ரஹ்மதி சபகத் கதபி, என் ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை நூறாக படைத்தான், அவனுடைய ரஹ்மத்தை நூறாக படைத்தான். அவனிடத்தில் அல்லாஹ் 99 வைத்து கொண்டான். இந்த பூமியில் அல்லாஹ் 1 இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். அவன் படைத்த ரஹ்மத் 100 இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான். 99 அவனிடத்தில் அவன் வைத்து கொண்டான். அந்த 1 இருந்துதான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்கிறது. உதாரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஒட்டகம் தன் குட்டியை வெளியாக்கியவுடன் தன்னுடைய பாதத்தை உயர்த்தி வைத்திருக்கிறதே, அதற்கு வேதனை தந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அருளில் ஒன்றில் இருந்துதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 அருளை படைத்தான், ரஹ்மத்தை 100 படைத்தான். அதில் ஒன்றைத்தான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் அல்லாஹ் இறக்கினான். அதிலிருந்துதான் ஒன்றின் மீது அன்பு காட்டுகிறது, ஒன்றின் மீது இரக்கம் காட்டுகிறது. அதில் ஒன்றுதான் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகள் மீது இரக்கம் காட்டுவது. அல்லாஹ் 99 தன் இடத்திலே வைத்துக் கொண்டான், நாளை மறுமையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வதற்காக முஃமின்கள் மீது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மேலும் ஒரு ஹதீஸில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமிகளை படைத்த போது அல்லாஹ் அருளை 100 ரஹ்மத்தை 100 படைத்தான். அந்த ஒவ்வொரு ரஹ்மத்திற்கும் இடையில் வானம் பூமிகளுக்கு உள்ள வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ஒரே ஒரு அருளை இறக்கினான். அதில் இருந்துதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது இரக்கம் காட்டுகிறார். ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை நாளை மறுமையில் தான் முழுமைப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த எல்லாம் ஒரே வார்த்தையில் வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தால் எமக்கு மேலும் விளக்கங்கள் புரியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரஹ்மத்தை 100 படைத்தான். 1 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியின் மீது இறக்கினான். அல்லாஹ் 99 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அந்த 1 மனிதர்கள் ஜின்கள் கால்நடைகள் விலங்கினங்கள் எல்லாம் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் தான் அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை முழுமைப்படுத்துவான். நாளை மறுமையில் அல்லாஹ், நல்லா கேளுங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை முழுமைப்படுத்துவதை பார்க்கும் போது ஷைத்தான் எண்ணுவான், இந்த ரஹ்மத்தில் அல்லாஹ் என்னையும் இணைத்து கொள்வான் போல் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத் நாளை மறுமையில் விசாலமாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை 100 படைத்தான். அதில் 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். 1 தான் இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், காஃபிர்கள், அவனை மறுக்கக்கூடியவர்கள்,
அவனிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் அவனுடைய ரஹ்மத்தை குறித்து நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வேதனையை முஃமின்கள் அறிந்து கொண்டால் நரகத்தை குறித்த நம்பிக்கை பயம் இல்லாமல் அவர்கள் வாழ மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை காஃபிர்கள் அறிந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து அவர்கள் விலக மாட்டார்கள், அல்லாஹுடைய அருளிலிருந்து நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வேதனையை அறிந்தால் ஒருபோதும் நரகத்தை அவர்கள் ஆதரவு வைக்க மாட்டார்கள், அதன் மீது பயம் இல்லாமல் வாழ மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மீதும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் நன்மை செய்பவர்களாக இருந்தாலும் பாவம் செய்பவர்களாக இருந்தாலும், அவர்கள் குற்றம் செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்கள் மீது வியாபித்திருக்கும். எந்த நேரத்திலும் இறையடியான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் குறை கிடையாது. அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய பெயர்கள் எல்லாம் முழுமையானது, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த செயல் செய்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து நான் நீங்கி விடுவேன் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்கிறான், இறை மறுப்பாளர்கள் என்கிறான். இறை மறுப்பாளர்கள் தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்திருப்பார்கள் என்று சொல்கிறான். ஒரே ஒரு வசனம், உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது, உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது, உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் போது, உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா, இதோ என் வாழ்வு முடிந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது, எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோள் கொடுக்க, இருளிலே வாழ்கின்றேனே, வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா, என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்து விடலாம் என்று எண்ணம் ஏற்படும் போது, இந்த ஒரு வசனத்தை மட்டும் குர்ஆனில் திறந்து படியுங்கள், உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ். எந்த வசனம் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரு பேப்பரை எடுத்து அந்த பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை. சூரத்து ஜுமர் 53வது வசனம். சூரத்து ஜுமர் 53வது வசனம். நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். மலக்குல் மௌத் எம்மை அழைக்க வரும்போது, அல்லாஹுவை சந்திக்க செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் எம் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. سبحان الله. அல்லாஹ்வுடைய அருளை இதைவிட எப்படி விளக்குவது? வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து, அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என்னடியார்களே. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறான், அல்லாஹ்விற்கு பாவம் செய்கிறான், அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மீறுகிறான். அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்து சொல்கிறான், தங்களுடைய நஃப்ஸுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே கேளுங்கள், அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இருள் சூழ்ந்தாலும், எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும், இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும், உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும், இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும், பொருளாதார நெருக்கடியால், நோயின் நெருக்கடியால், குடும்பத்தின் நெருக்கடியால், சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய அருளில் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருஸ்ஸுனூப ஜமீஆ. ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அவன்தான் சொல்லுங்கள், இன்னஹு ஹுவ
அல் கஃபூர் அர் ரஹீம், அவன் ரஹீம், அவன் இரக்கமுடையவன், அவன் ரஹ்மத்தை உடையவன், அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். ஏன் நம்பிக்கை இழக்காதே, அர் ரஹீம் இருக்கிறான் உன்னோடு. ஏன் நம்பிக்கை இழக்காதே, எந்த நேரத்திலும் அவனை அர் ரஹீம், எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹ்மத்துன்னிலிருந்து நீங்காது. அவனுடைய அடியார்தான் நீ. இந்த உலகத்திலே உனக்கு அவகாசம் உண்டு. உன்னுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் வரை என்ன பாவம் செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும், மனம் திருந்து இறைவா உன்னிடத்திலே வருகிறேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும், ஹத்த ஷிர்க், ஷிர்க்கே செய்தாலும், இணை வைப்பே செய்தாலும், மரணத்திற்கு முன்னால் ஒருவன் மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன், உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை ஏற்றுக்கொள்வான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே, அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன், அவன்தான் அர்ரஹீம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய அருளில் நம்பிக்கையை கொஞ்சம் குறைத்த சில மனிதர்களை பற்றி சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்த செய்திகள் தான் இவையெல்லாம். மறுபடியும் கேட்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம் புகாரி முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் எந்த பெரும் அமல்களையும் செய்யவில்லை, செயல்களையும் செய்யவில்லை, தனக்குத்தானே அநீதம் அழைத்தவன், மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவன் வசியச் செய்கிறான், அறிவுரை செய்கிறான், உபதேசம் செய்கிறான், மரண வசியச் செய்கிறான். சொன்னான், என் பிள்ளைகளே, நான் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறேன், அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் அவ்வளவுதான் என் கதை, நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் வேகமாக வீசக்கூடிய காற்றிலும் இப்பாதியை நீரிலும் கடலிலும் கரைத்து விடுங்கள் என்று அறிவுரை செய்கிறான். அவன் எண்ணிக்கொண்டான், அவன் எரித்து சாம்பலாக்கப்பட்டால் அல்லாஹ் அவனை பிடிக்க மாட்டான் என்று. அவன் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய அடியான். பாவம் செய்து விட்டேன் என்ற கவலை அவனுடைய உள்ளத்தை துரத்துகிறது. மரண நேரத்தில் பயப்படுகிறான், அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது, எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக அறியாமையில் இந்த செயலை செய்யுமாறு ஏவுகிறான். பிள்ளைகளும் அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை நிலம் பாதியை கடலிலும் கலந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலால் அவனை ஒன்று கூட்டுகிறான். அவனை பார்த்து அல்லாஹ் கேட்டான், லிம ஃபஅல்தா ஹாதா, ஏன் இதை செய்தாய், இப்படி செய்யுமாறு உன்னை செயல்பட தூண்டியது எது? அவன் சொன்னான், யா ரப், உன் பயம், உன்னை நான் பயந்தேன், அதனால் இப்படி செய்தேன் என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான், அதனால் எரித்து சாம்பலாக்குங்கள் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ் எழுப்பக்கூடிய தன்மையை நிராகரிக்கிறான். ஆனால் அவன் செய்தது அல்லாஹ்வின் மீதுள்ள பயத்தால், அறியாமையால், அல் குஃப்ரும் பில் ஜஹல், அறியாமையில் ஏற்படக்கூடிய இறை நிராகரிப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பாரதூரமான பாவமாக இருந்தாலும் அவன் மீது அவன் நம்பிக்கை வைத்த அவனுடைய பயத்தால் அவனை அல்லாஹ் ரஹ்மீன் அவனை மன்னிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்திலே இரண்டு தோழர்கள் இருந்தார்கள். ஒருவர் நன்றாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவர், இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவர். நன்றாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார், குறைத்து கொள்ளும் பாவத்தை, குறைத்து கொள்ளும் பாவத்தை என்று. அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு முறை கோபத்தில் சொல்லிவிட்டால், ஹல்லினி ஓ ரப்பி, என்னையும் ரப்பையும் விடு, நீ கண்காணிப்பவரா எனக்கு, நான் செய்யக்கூடிய பாவம் அல்லாவிற்கு நீ என்ன கண்காணிப்பவரா, ஒரே கூறிக்கொண்டே இருக்கிறாய், விடு என்று சொல்கிறார். அந்த நல்லவர் இப்படி அந்த பாவி சொன்ன வார்த்தையின் காரணமாக அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவருடைய உயிரையும் கைப்பற்றுகிறான். அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், செய்த மனிதரை பார்த்து சொன்னான், என்னுடைய அருளால் உதுகுலுல் ஜன்னத பி ரஹ்மதி, என் ரஹ்மத்தால் சொர்க்கம் செல்,
இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான், என் ரஹ்மத்தை குறித்து பேசுவதற்கு நீ யார்? நான் அவரை மன்னிக்க மாட்டேன், நான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய ரஹ்மத்தை கையில் எடுப்பதற்கு நீ யார்? இஸ்ஹபு பிஹி இலன்னார், அதனால் நரகத்தை நோக்கி செல் நல்லவரே என்று அடியாரை நரகத்திற்கு அனுப்பினான். அந்த பாவம் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பினான். அல்லாஹ் அவனுடைய முடிவு அது. அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய செயலும் குஃபுர் தான். உன்னை எல்லாம் அல்லாஹ் நீர்வழி காட்ட மாட்டான், நீ எல்லாம் திருந்தவா போகிறாய், நீ எல்லாம் பாவ மன்னிப்பு கிட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று ஒருவர் மற்றவரிடத்திலே சொன்னால், அல்லது அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டான், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை நாமே இழந்தாலும் அதுவும் பெரிய பாவம்தான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான், வல்லாஹி லயஃபிருல்லாஹு லிஃபுலான், அல்லாஹ் அந்த அடியானை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கூறி நடந்த நேரத்தில், யார் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னது, நான் அவன் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன், இப்படி கூறிய இவனுடைய அமல்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். சூரத்துல் ஃபுர்கான் 70வது வசனம், இல்லா மன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹன் ஃபஉலாஇக யுபத்திலுல்லாஹு சய்யிஆதிஹிம் ஹஸனாத் வகானல்லாஹு கஃபூர் ரஹீமா. கஃபூரர் ரஹீமா. யார் பாவ மன்னிப்பை செய்து பாவம் செய்து அல்லாஹ்வை நோக்கி திருந்தி ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி வருகிறாரோ அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான். இஸ்மா, காது கொடுத்து கேளுங்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள், அந்த பாவத்துடைய அளவு கடலளவு இருக்கிறது என்றால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறீர்கள், அந்த பாவம் பாவம் என்று உணர்ந்து அதை குறித்து வருந்தி, அல்லாஹ் தெரியாமல் இப்படி ஒரு பாவத்தை மறதியில் செய்துவிட்டே, நானும் மனிதன்தான், நான் அறியாதவன், என்னை மன்னித்து விடு என்று கரமேந்தினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் கடலளவு இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் அளவு நன்மையையும் கொடுத்து விடுகிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவனுடைய ரஹமத்தை எங்கே சென்று அழைப்பது? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், யாருடைய ரஹமத்தோடும் அவனுடைய ரஹமத்தை ஒப்பிட முடியாது. அவன் தனித்தவன், அவன் நிலையானவன். சுப்ஹான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரஹமத்தை பற்றி ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். கேளுங்கள், இந்த ஹதீஸை நாம் எல்லாம் அறிந்ததுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு முன்னால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தொலைத்து தேடி தேடி வருகிறார்கள். ஒரு குழந்தை அழுதவர்களாக அல்லாஹுடைய தூதரை நெருங்கி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயை அழைத்து வரும்படி சொன்னார்கள். இதோ உன் குழந்தை என்று கொடுத்தார்கள். அந்த குழந்தையை காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தை கிடைத்தவுடன் அந்த தாய் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, இதயத்தோடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூடியிருந்த போது அவர்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுனஹ அதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த தாய் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? நான் கேள்விங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த தாய் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை எப்படி அந்த தாய் நெருப்பில் வீசுவாள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, அல்லாஹ் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய ரஹ்மத்தை விட இரக்கமுடையவன். இன்னொரு முறை அது போலவே நடக்கிறது. ஒரு வெளியிலே விளையாடி இருக்கக்கூடிய குழந்தைக்கு முன்னால் ஒரு கால்நடை வரும்போது அந்த தாய் அந்த குழந்தையை அணைத்து கொள்கிறாள். அதை விட்டு பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த தாய் இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா அல்லா யா ரசூலல்லாஹ், ஒருபோதும் செய்ய மாட்டாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவன் நேசிக்கக்கூடிய நேசரை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த பூமியிலே விசாலமானது, அதை கணக்கிட முடியாது, அதை யாரும் நீக்க முடியாது. அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்திலே
வியாபித்திருக்கிறது. இந்த மனிதர்கள் நமக்கு காட்டக்கூடிய ரஹ்மத்தெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த ஒன்றில் இருந்துதான். என் தாய் என் மீது காட்டக்கூடிய இரக்கம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய மனைவி உங்கள் மீது காட்டக்கூடிய இரக்கம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய இரக்கம், எம்மாத்திரங்க அதெல்லாம். அதுவே நமக்கு கடல். யாராவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இருக்கேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதுவே நமக்கு பெருசு. அதெல்லாம் ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த பூமியில் இருக்கிறது என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளமே அகில உலகத்திற்கும் அருளாக தவிர நபியை உங்களை அனுப்பவில்லை என்று எந்த நபியை பார்த்து சொல்கிறானோ அந்த நபி அனுப்பப்பட்டதே அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். அந்த நபி இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த ரஹ்மத், முஃமின்கள் மீது அவர் காட்டிய இரக்கம், முஃமின்கள் மீது அவர் காட்டிய பாசம், அதுவும் எந்த நபினாலே வறுமையிலே அல்லாவிற்கு முன்னால் இன்றைய அல்லாஹ் சொக்கத்தில் என் உம்மத்தில் கடைசி மனிதர் செல்லும் வரை நான் திருப்தி அடைய மாட்டேன், நாளை மறுமையில் எழுந்தது முதல் நாளை மறுமையில் சொக்கம் நுழையும் வரை உம்மத்தி 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 இந்த உலகத்தில் வாழும் எல்லா நாளும் என் சமூகம் என் சமூகம் என் சமூகம் என் அல்லாஹுடைய தூதர் கூறினார்களே, அந்த ரஹ்மத்தும் அல்லாஹ் படைத்த அந்த நூறிலிருந்து அல்லாஹ் அனுப்பிய அந்த ஒன்றிலிருந்து தான் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளை எப்படி காட்டுவான்? அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடியாடை அழைப்பான். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் இதுவெல்லாம். நம்முடைய காதுகளில் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டிய நபிமொழிகள். நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை அழைப்பான். அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும். யாரும் அதற்குள் நடப்பதை பார்க்க முடியாது. இவன் பாவி அல்ல, நல்லவன், பாவம் செய்தவன். நல்லவர்களுடைய விசாரணை இது. பாவிகளுக்கு இப்படி விசாரணை அல்ல, துருவப்படும். நல்லவர்களுடைய விசாரணை அது. அல்லாஹ் அவனை அழைத்து கேட்பான், அத்தாரிஃபு தம்பகதா, அத்தாரிஃபு தம்பகதா, அடியானே இந்த ஒரு செயல் உனக்கு தெரியுமா என்று கேட்பான். இந்த பாவத்தை குறித்து நினைவு இருக்கிறதா என்று கேட்பான். அவன் சொல்வான், யா அல்லாஹ் எனக்கு தெரியும் இந்த பாவத்தை குறித்து, நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வான். மறைக்க முடியாது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான், இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா என்று. ஒரு கட்டத்தில் அவன் உணர்ந்து கொள்வான், அல்லாஹ் என்னை என் பாவங்களை எண்ணிக்கொண்டே போகிறான், அவ்வளவுதான் என் கதை முடிந்தது என்று எண்ணிக்கொள்வான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், சத்தர்துஹா அலைக ஃபித்துன்யா வ அஃஃபிருஹா லகல் யௌம், அடியானே உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன். சுப்ஹானல்லாஹ். இஸ்மா கேளுங்கள், உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன். நம்ம யாரும் பாவத்திலிருந்து விதிவிலக்கானவர்கள் அல்ல. நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாட்டாலும் சரி. அப்படியா இல்லையா? அறிஞர் அழகாக சொல்லுவார், நாம் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமெல்லாம் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு திரை. அதற்குத்தான் அந்த திரையை அகற்றினால் தெரியும் அவன் யார் என்று. அந்த திரையை இட்டு நம்முடைய பாவங்களை மறைத்தவன் யார்? அல்லாஹ். சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா, உலகத்தில் அந்த பாவத்தை நான் மறைத்தேன், அஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளில் அதை மன்னிக்கிறேன். பார், இங்கே யாருக்கும் தெரியாது, எல்லாம் மறைவார்க்கு திரை போடப்பட்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாது நீ செய்த பாவமும் நான் கேட்ட கேள்விகளும். சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரிடத்திலே சொல்லுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அல்லாஹுவை அழைத்து நீ ஆதரவு வைத்திருக்கும் காலமெல்லாம் நீ செய்த பாவங்களை அவன் மன்னித்து கொண்டே இருப்பான், எதையும் அவன் பொருட்படுத்த மாட்டான். ஆதமுடைய மகனே, உன் பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை மன்னிப்பான், அல்லாஹ் எதையும் பொருட்படுத்த மாட்டான். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நாளை மறுமையிலே நீ உலகம் முழுக்க
பாவங்களை சுமந்து வருகிறாய். குராபில் அருதி ஹத்தாயா, பூமி நிரம்ப பாவங்களை செய்து வருகிறாய். அந்த பாவத்தில் இணை வைப்பு என்ற பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ கொண்டு வந்த பாவம் அளவிற்கு மன்னிப்பை வழங்குகிறேன் என் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரஹ்மத்துல் ஆம்மா ரஹ்மத்துல் ஹாஸா, பொதுவான அல்லாஹுடைய ரஹ்மத் இவையெல்லாம், குறிப்பான அல்லாஹுடைய ரஹ்மத் முஃமின்களுக்கு மட்டும்தான். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி, அர் ரஹ்மான் அர் ரஹீம், குறிப்பாக அவனுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்துவான் முஃமின்களுக்கு இந்த உலகத்திலும், நாளை மறுமையில் அவனை நம்பிக்கை கொண்டு சொர்க்கவாதிகளாக மாறக்கூடியவர்களிடத்திலும். அல்லாஹ் நிபந்தனையோடு தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை சொல்கிறான். ஒரு மனிதன் சொல்கிறான், நான் பாவம் செய்கிறேன், குற்றம் செய்கிறேன், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று. இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் ரஹ்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரஹ்மத்துடையவர் ரஹ்மத்தை தகுதியாக தங்களுக்கு ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவார்கள், ரசூலுக்கு கட்டுப்படுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், பாவம் செய்தால் மனம் திருந்தி வருந்துவார்கள், நன்மையை ஏவுவார்கள், அழகிய குணங்களில் செயல்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அத்தி உல்லாஹ ஒரு ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். இது அல்லாஹுடைய புத்தகம், இதனை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், குர்ஆன் ஓதினால் செவிதாழ்த்தி கேளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், வஅகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், லௌலா தஸ்தகஃபிருனல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பை தேட மாட்டீர்களா? நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரஹ்மத்திற்கு நிபந்தனையை முஃமின்களுக்கு குறிப்பான ரஹ்மத் வேண்டும் என்றால் நிபந்தனை சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு நிபந்தனையை, இர்ஹமு மன் ஃபில் அர்த் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, இந்த பூமியில் உள்ள அடியார்களுக்கு ரஹ்மத் செய்யுங்கள், பூமியில் உள்ள அடியார்களுக்கு ரஹ்மத் செய்யுங்கள், மனிதர்களிடத்தில் ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், ரஹ்மத்தை காட்டுவான். உங்கள் மனைவியோடு ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவினரிடத்தில் ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களை பெற்றெடுத்த பெற்றோரிடத்தில் ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய எதிரியிடத்தில் கூட ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மூசா ஹாரூன் அவர்களை ஃபிரௌனை சென்று அழைப்பு பணியை செய்யுமாறு அல்லாஹ் கூறுகிறான். மூசா ஹாரூன் ஃபிரௌன் தன்னை ரப் என்று கூறுகிறான், தன்னை உயர்ந்தவன் என்று சொல்கிறான், அவனிடத்திலே சென்று அழைப்பு பணியை செய்யுங்கள், அவனிடத்தில் நீங்கள் பேசும்போது கௌலல்லையினா, மென்மையோடு பேசுங்கள் என்று மூசா ஹாரூனுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த ரஹ்மத்தை அவனுக்கு காட்டுங்கள். கதா தரஹிமஹுல்லா இந்த வசனங்களுக்கு விளக்கம் எழுதும் போது சொல்லுவார்கள், மூசா யார், ஹாரூன் யார், அல்லாஹுடைய இறை தூதர், ஃபிரௌன் யார், அன ரப்புக்கும் உள்ளா, நான் தான் உங்களை உயர்வான நான் தான் உங்களின் உயர்வான இறைவன் என்று சொன்னவன், அன ரப்புக்கும் உள்ளா என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மூசா ஹாரூனுக்கு அல்லாஹ் பணிக்கிறான் என்றால், ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ் பணிக்கிறான் என்றால், சுப்ஹான ரப்பியல்லா என்று படைத்த இறைவனை உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஃமினிடத்தில் ஏன் இரக்கத்தோடு நடந்து கொள்ள மாட்டாய்? ஒரு அடியான் பாவம் செய்தால் மன்னியுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான் உங்களை. விரோதத்தோடும் குரோதத்தோடும் பழிவாங்கலுடைய எண்ணத்தோடும் முஃமின்களிடத்தில் நடந்து கொள்ளாதீர்கள். ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவனுடைய குறையை மறையுங்கள், வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவனுக்கு வழிகாட்டி அவனை நேர்வழிப்படுத்துங்கள், அவனை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய எதிரியிடத்தில் கூட ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் கேட்கிறான் குர்ஆனிலே, நான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் நீங்கள் அடியார்கள் செய்த பாவங்களை, உங்களுக்குள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்க மாட்டீர்களா என்று. இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, இர்ஹமு மன் ஃபில் அர்த், இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் குர்ஆனில் இந்த தீனை ரஹ்மத்துடைய தீன் என்கிறான்.
அல்லாஹ் ரஹ்மத்துடையவன். அவன் கொடுத்த தீன் ரஹ்மத்துடைய தீன். அவன் இறக்கிய குர்ஆனை அல்லாஹ் ரஹ்மத்துடைய குர்ஆன் என்கிறான். ரஹ்மத்து வஷிஃபா. அல்லாஹ் அவன் அனுப்பிய தூதரை ரஹ்மத்துடைய தூதர் என்கிறான். அவனும் ரஹ்மத்துடையவன். அவன் இறக்கிய குர்ஆனும் ரஹ்மத்துடையது. அவனுடைய தீனும் ரஹ்மத்துடையது. அவனுடைய அவன் அனுப்பிய ரசூலும் ரஹ்மத்துடையவர்கள். மின்கள் யார் அப்படி என்றால் சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை எமக்கு பூரணப்படுத்துவானாக. அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டும் அல்லாஹுடைய உயர்வான பெயர்கள். அர் ரஹ்மான் அல்லாஹுடைய விசேஷமான பெயர். அர் ரஹ்மான் எல்லோருக்கும் பொதுவானவன் தான். அர் ரஹீம் அவனும் எல்லோருக்கும் பொதுவானவன் தான். முஃமின்கள் காஃபிர்கள் என வேறுபாடு இல்லாமல். ஆனால் அர் ரஹீம் மறுமையில் முஃமின்களுக்கு குறிப்பாக ரஹ்மத் குறிப்பான ரஹ்மத்தை இந்த பூமியில் உள்ளவர்களுக்கும் நாளை மறுமையிலும் அவன் அர் ரஹீம். பொதுவாக அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். குறிப்பான ரஹ்மத்தில் அவன் ரஹீம் முஃமின்கள் மீது. நாளை மறுமையில் முஃமின்கள் மீது அர் ரஹ்மான் அவனுடைய வஸ் அவனுடைய தன்மை அது, அவனுடைய உள்ளமை அது. அர் ரஹீம் அவனுடைய சிஃபத் அது, அவனுடைய செயல் அது. அவன் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டும் போது இரக்கம் காட்டக்கூடிய செயல் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அவனுடைய உள்ளமை அது, அவனுடைய தாத் அது. இதுதான் நாம் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பாடத்தில் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது. இறுதியாக ஒரு அறிஞர் ஒரு துஆவோடு இந்த அமர்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அறிஞர்களில் ஒருவர் அழகாக கேட்பார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ அறிவாய் இந்த உலகத்திலேயே என் மீது இரக்கமுடையவள் யார்? என் தாய்தான் என்று. யா அல்லாஹ், நான் அறிகிறேன் நீதான் என் தாயை விட இரக்கமுடையவன் என்று. யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே என் மீது இரக்கமுடையவள் என் தாய்தான் என்பதை நீ அறிவாய், நான் அறிவேன் என் தாயை விட நீ என் மீது இரக்கமுடையவன் என்று. யா அல்லாஹ், என் தாய் ஒருபோதும் எனக்கு வேதனை தருவதை, நான் அழிவதை விரும்ப மாட்டாள். ரப்புல் ஆலமீன் ஆகிய அர்ஹமுர் ராஹிமீன், அதுவும் அல்லாஹுடைய பெயரில் ஒன்றுதான், அர்ஹமுர் ராஹிமீன் ஆக இருக்கக்கூடிய நீ நான் அழிவதை, நான் வேதனைப்படுவதை விரும்புவாயா, பொருந்திக் கொள்வாயா என்று அழைத்து அல்லாஹுடைய ரஹ்மத்திற்காக துஆ செய்வார் என்று அறிஞர்களில் ஒருவர். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை எமக்கு பூரணமாக்குவானாக. அவனுடைய ரஹ்மத்தால் தான் நாம் வாழ்கிறோம், நாம் சாப்பிடுகிறோம், நாம் உறங்குகிறோம், நாம் எழுந்திருக்கிறோம், குடும்பத்தோடு வாழ்கிறோம். நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் பக்குவத்தோடு பார்த்து கொள்கிறோம். நம்முடைய வாங்குகின்ற மூச்சுக்கும் விடுகின்ற மூச்சும் அவனுடைய ரஹ்மத்தால் தான். இந்த உலகத்திலே இவ்வளவு பாவங்களை சுமந்தும் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக நாம் வாழ்ந்தும் இன்னும் அல்லாஹ் நமக்கு அவகாசம் கொடுத்திருப்பது அல்லாஹுடைய ரஹ்மத்தால் தான். அவனுடைய ரஹ்மத் வானத்தில் இருக்கிறது, அவனுடைய ரஹ்மத் பூமியில் இருக்கிறது, அவனுடைய ரஹ்மத் அவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத்தை எமக்கு முழுமையாக தருவானாக. அல்லாஹுவை அழைக்கும் போது, யா ரஹ்மான் யா ரஹீம், எனக்கு இரக்கம் காட்டு, என் பாவங்களை மன்னித்துவிடு, என் கவலைகளை நீக்கு, என் பிரச்சனைகளை சரிசெய் என்று அல்லாஹுவை அழையுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லா. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.